முந்தைய விழியத்தில் செந்தலுங்கனை பற்றி நான் சொன்ன செய்திகள் அவரை பின்பற்றுபவர்கள் பலரின் மனதில் பேரிடியாக இறங்கியது அவர்களில் சிலர் நான் கூறியதை மேலும் உறுதியாக நிறுவ வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தனர் அந்த அளவுக்கு செந்தலுங்கனின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவர்கள் செந்தலுங்கன் தமிழினத்தின் கொடிய பகைவன் என்பதை உறுதியாக நிறுவ அந்த இறைவனே எனக்கு உதவியுள்ளார் என்பதை இப்போது காணப்போகிறீர்கள் செந்தலிங்கன் நம்மை பாலைவனத்திற்குத்தான் வழிநடத்துகிறார் என்றேனல்லவா அதை முன்னறிவிக்கும் வகையில்தான் அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பாலை என்ற திரைப்படத்தை இயக்கினார் என்றும் சொன்னேன் அல்லவா மேலும் அவர் உருவமில்லாத கடவுளை கடவுளைத்தான் தமிழரின் கடவுள் என்று நம்மீது திணிக்கின்றார் என்றேனல்லவா ஜூடாயிசம் என்பது மோசசால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட யூதர்களின் மதமல்லவா ஆக செந்தலுங்கன் தமிழரை அழிக்க வந்த தீயசக்தி என்பதை நிறுவும் ஆதாரத்தை இப்போது வெளியிடுகிறேன் செந்தலுங்கனை பற்றிய எனது ஆய்வை நான் விளக்கிய போது தம்பி சிவா அவர் கர்ணன் என்றால் மோசசாகவும் இருக்கலாமல்லவா என்று கர்ணன் பற்றிய எனது மகாபாரத ஆய்வை எனக்கு நினைவூட்டினார் கர்ணன் பற்றிய எனது ஆய்வில் மோசசைப் போலவே கர்ணனும் ஆற்றில் விடப்பட்ட குழந்தை என்றும் மோசசைப் போலவே கர்ணனும் சூரியனின் பிள்ளை என்றும் சொல்லியிருந்தேன் அப்படியானால் இந்த இரண்டாம் மகாபாரதத்தில் கர்ணன் பாத்திரம் ஏற்றுள்ள செந்தலுங்கன் தன்னை மோசசாகவும் கருதலாமல்லவா அவர் மோசசாக பணிக்கப்பட்டதால்தான் உருவமற்ற அம்மையப்பர் என்ற மோசசின் ஜுடாயுசக் கடவுளை நம்மீது திணிக்கிறாரோ ஆம் என்கிறது செந்தலுங்கனை பற்றி நான் இணையத்தில் கண்ட நம்மை உண்மையிலேயே வியக்க வைக்கும் இந்த படம் செந்தலுங்கன் ஆற்றிய வாழ்வில் விடுதலை என்ற சொற்பொழிவின் யூடியூப் பதிப்பின் தம்னையில்தான் தான் இந்த படம் இந்த படத்தில் இரண்டு கைகளை அகல விரித்து கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது யார் தெரியுமா அது யார் என்பது உங்களுக்கு புரிய வேண்டுமானால் இப்போது இந்த படத்தை பாருங்கள் எகிப்திலிருந்து தனது மக்களை விடுவித்து வந்ததாக சொல்லப்பட்ட மோசஸ்தானே இவன் அச்சு அசலாக மோசஸை குறிக்கும் வகையில்தானே இந்த படமும் உள்ளது ஆக கர்ணனாகிய செந்தெலுங்கன் மோசஸ் பாத்திரத்தையும் தான் ஏற்றிருந்ததை மறைமுகமாக குறிக்கும்படி தன்னை தற்கால மோசஸாக உணர்ந்தே இப்படி சித்தரித்துள்ளார் யூதர்களின் புராணத்தின்படி தனது மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த மோசஸ் அவர்களை மலை அடிவாரத்தில் வாழ்வாதாரமே இல்லாத பொட்டல் காடான பாலைவனத்தில்தான் நாற்பது ஆண்டுகள் தங்க வைத்தார் அதன் பிறகு இறுதியாக பாலஸ்தீனத்தில் அங்கு ஏற்கனவே வாழ்ந்து வந்த சானார்களை சதியால் வெளியேற்றிவிட்டு தனது மக்களை குடியேற்றினான் அல்லவா பாலஸ்தீனம் என்பதும் பாலை நிலம்தானே அதாவது எகிப்திலிருந்த யூதர்களை பாலைவனத்திற்கு வழி நடத்தியவன்தானே மோசஸ் நைல் நதியை ஒட்டிய செழிப்பான எகிப்திலிருந்து அதாவது செம்மை வனத்திலிருந்து தனது மக்களை பாலைவனப் பகுதிக்கு அழைத்து வந்தவன்தானே மோசஸ் எகிப்து பாலைவனத்தின் நிறம் என்ன அல்லவா ஆக எகிப்தின் பாலைவனத்தை செம்மை வனம் என்று சொல்லலாமல்லவா அதாவது விவசாயம் செழித்த செம்மைவனம் எனப்பட்ட எகிப்திலிருந்து செந்தூர வனமாகிய அதாவது செம்மை வனமாகிய எகிப்தின் பாலைவனத்திற்கு தனது மக்களை வழிநடத்தியவன் நடத்தியவன்தானி மோசஸ் அந்த மோசஸின் நிகழ்கால அவதாரம்தானே இரண்டாம் மகாபாரத கர்ணனாகிய இந்த செந்தெலுங்கன் ஆக தமிழர்களை பாலைக்கு வழிகாட்டத்தான் இவர் பிராமணரால் இறக்கிவிடப்பட்டவர் அதை மறைமுகமாக முன்னறிவிக்கத்தான் இவர் பாலை என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் மோசஸும் தனது மக்களுக்கு விடுதலை பெற்று தந்தார் அதே போன்று தானும் தனது மக்களுக்கு விடுதலை பெறும் வழியை சொன்னதால் இவர் யதார்த்தமாகத்தான் தன்னை இப்படி மோசஸ் போல சித்தரித்தார் என்று அவரது சிஷ்ய சப்பை சப்பைக்கட்டு கட்டலாம் அந்த சப்பைக்கட்டை அறுத்தறிவதுதான் இவர் தயாரித்த பாலை என்ற திரைப்படம் தமிழக மண்ணில் உள்ள நான்கு திணைகளைப் பற்றி படமெடுக்காமல் தமிழகத்தில் இல்லாத பாலைத்திணை வாழ்வியலைப் பற்றி இவர் படமெடுக்க வேண்டிய அவசியம் என்ன சத்தியமாகச் சொல்கிறேன் பாலை திரைப்படத்தின் கதைக்கரு செந்தலுங்கனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை அவரை நான் நன்கறிவேன் இரண்டாயிரத்தி பத்தில் செந்தமிடன் எனது வீட்டிற்கும் வந்திருந்தார் ஐந்து தொடங்கி இரண்டாயிரத்தி பதினொன்று வரை மணியரசனாரின் தமிழ்த் தேசிய பொது கட்சியின் தீவிர ஆதரவாளனாக நான் பயணித்திருந்தேன் அதை உறுதியாக சொல்ல வேண்டுமானால் அந்த கட்சி இரண்டாயிரத்தி எட்டில் வாங்கிய முதல் கார் எனது நிதி உதவியினால்தான் சாத்தியமானது தமிழ்த் தேசியத்திற்காக பாடுபடும் அந்த கட்சிக்கு கார் மிகவும் அவசியம் என்று அவர்களை கார் வாங்கச் சொன்னதே நான்தான் எனது நிதி உதவியை கொண்டுதான் தவேரா என்ற செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினார்கள் அப்போது என்னிடமே கார் இல்லை என்பதையும் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் எனது வசதியை விட ஒரு தமிழ்த் தேசிய கட்சியின் வசதியே முக்கியம் என்று நான் கருதியதால் எனது வசதியை தியாகம் செய்து அவர்களை கார் வாங்கச் சொல்லி அதற்கான நிதி உதவியும் நான் செய்தேன் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த ஈழப்போருக்கு எதிரான கருத்தியல் போராட்டங்களுக்கு நான் மேற்கொண்டும் கணிசமான நிதியை செலவழித்ததால் அடுத்த நான்காண்டுகள் கழித்துத்தான் எனக்கான முதல் காரை என்னால் வாங்க முடிந்தது இன்று வரையும் இன்னும் ஐந்தாண்டுகளுக்கும் அந்த எனது முதல் கார்தான் எனது வாகனம் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கு சந்தா செலுத்துவது சம்பந்தமாக நான் சமீபத்தில் வெளியிட்ட விழியத்திற்கு சில பிசாசுகள் எவ்வளவு தேர்ச்சு என்று பின்னூட்டமிட்டது எப்பேற்பட்ட அபாண்டமான பிதற்றல் என்று விளக்கவும் மணிராஜ் பற்றிய எனது சரியான மதிப்பீடு உருவாவதற்கு நான் அவர்களுக்கு கொடுத்த நன்கொடைகளும் எனக்கு உதவின என்பதை விளக்கவும் இந்த செய்திகளை இங்கு சொல்ல வேண்டி வந்தது மணிராஜையும் அவரது மகனான செந்தமிழனையும் எதிர்காலத்தில் நான் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதால்தான் என்னை நமது கடவுளர் அன்று அவர்களோடு பயணிக்க வைத்தனர் என்று எண்ணுகிறேன் மணிராஜின் மனதை புண்படுத்துவது எனது நோக்கமல்ல எதிரிகளின் மீது கூட பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நான் ஒருபோதும் வைக்க மாட்டேன் அது எனது பண்பு ஆனால் மணிராஜும் அவரது தவப்புதல்வனும் யூதர்களின் ஏஜெண்டுகளாக இன்று மிகப்பெரிய அழும்பு வேலையை செய்து கொண்டுள்ளனர் எனும்போது அவர்களை தோலுரிப்பது தமிழ்த் தேசியனான எனது கடமை அவர்களோடு பழகியதை அடுத்துத்தான் செந்தலுங்கனின் தந்தையான மணிராஜ் உளவுத்துறையின் ஏஜென்ட் என்பதையும் பிற்காலத்தில் என்னால் உணர முடிந்தது தேவைப்பட்டால் அதை எப்படி நான் உணர்ந்தேன் என்பதையும் விளக்குவேன் ஆக செந்தமிழனும் யூதர்களின் ஏஜென்ட் தான் என்பது வியப்பல்ல ஆக எதிர்காலத்தில் தமிழர்களை பாலைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றவர்தான் செந்தலுங்கன் என்பதை மறைமுகமாக முன்னறிவிக்க பாலை திரைப்படத்தின் கதை கருவை சொல்லி செந்தலுங்கனை திரைப்படம் தயாரிக்கச் சொன்னவர்கள் பிண்டாரிகள்தான் இல்லை என்று மறுத்தால் செந்தலுங்கன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் பாலை திரைப்படத்தின் முல்லைக்குடி தலைவனுக்கு விருத்திரன் என்ற பெயரை ஏன் கொடுத்தீர்கள் விருத்திரன் என்பது முருகனை குறிக்கும் என்பது அன்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிந்திருந்தால் படத்தில் அதை நீங்கள் ஏன் வெளிப்படையாகச் சொல்லவில்லை அந்த முல்லைக்குடி மக்கள் வைத்திருக்கும் ஆயுதம் வேல்தானே அது முருகனின் ஆயுதம்தானே அன்று நீங்கள் முருகனை முல்லைக்குடியின் தலைவனாக அறிந்திருந்தால் அவரது உண்மை வரலாற்றையும் வேறேதாவது ஒரு தருணத்திலாவது சொல்லியிருக்க வேண்டுமல்லவா ஏன் இதுவரை சொல்லவில்லை பாலை திரைப்படத்தின் ஆயக்குடியின் தலைவனுக்கு சிங்கத்தை குறிக்கும்படி அரிமா என்ற பெயரை ஏன் வைத்தீர்கள் அது மகாபாரத சகுனிகளை குறிக்க வேண்டும் என்பதால்தானே மகாபாரதத்தில் முருகனின் முதலியார் குடியைச் சேர்ந்த சகாதேவன் சகாதேவன்தானே சகுனியாகிய நரசிம்மனை கொன்றார் சிவனின் நாடார்குடியைச் சேர்ந்தவர்தான் நகுலன் என்பதையும் தருமன் அர்ச்சுனன் பீமன் ஆகிய மூவரும் ராவணனின் வம்சாவளி என்பதையும் நேயர்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஆக மகாபாரதத்தில் முருகன் குடியைச் சேர்ந்த சகாதேவன் யூதனான சகுனியை கொன்றதைத்தானே நீங்கள் உங்களின் பாலை திரைப்படத்தில் அக்கி என்ற பாத்திரம் வணிக சேற்றுக்குடியில் ஒருவனை கொல்வதாக காண்பித்தீர்கள் அந்த அக்கி என்பது முருகனை குறித்த மர்க்கலி கோசாலர் என்ற கற்பனை பாத்திரம்தான் என்பது அன்று உங்களுக்கு தெரியாதல்லவா மர்க்கலி கோசாலருக்கு மகாவீரனால் உண்டாக்கப்பட்ட நோய்தானே அக்கி அந்த அக்கி நோய்தானே அம்மை என்று மாரியம்மனின் பெயரால் அழைக்கப்படுகிறது பிராமணனின் கப்சா கதைப்படி பரசுராமனின் தாயும் யமதெக்கனியாகிய தன்வந்திரியின் மனைவியுமான ரேணுகா ரேணுகாதேவிதானே மாரியம்மன் அக்கி நோயால் மக்களி தானே உங்களது பாலை திரைப்படத்தில் ரேணுகாவை குறிக்கும் பெண் பாத்திரம் மக்களியை குறித்த அக்கி பாத்திரத்தை கொள்கிறது அதாவது உங்களது பாலை திரைக்கதை மகாபாரதம் மற்றும் கலவர யுத்தம் ஆகிய இரண்டையும் இணைத்த கதைதானே இந்த ஆழமான செய்திகள் அன்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆக இந்த கதையை உங்களிடம் சொல்லி இந்த படத்தை சடங்கு ரீதியாக தயாரிக்க சொன்னவன் பிண்டாரிதானே செந்தலுங்கரே உங்களின் மின்னியை பிடித்து விட்டேன் இனி நீங்கள் தப்ப முடியாது உங்களின் ஆசான் வேடமும் சாமியார் வேடமும் கலைந்து விட்டது தம்பி தம்பி மோசஸ் அக்கி நோயை முதன் முதலாக உருவாக்கியவன் எகிப்து மக்களின் மீது பத்து பிளேகுகளை ஏவிய மோசஸ்தான் என்பதை அத்திவரதர் விழியத்தில் நிறுவியுள்ளேன் உங்களது பாலை திரைப்படத்தில் அத்தி என்ற பாத்திரமும் உண்டல்லவா செந்தலுங்கன் தன்னை மோசசாக சித்தரித்தது எதேச்சையானதல்ல என்பதை மேலும் உறுதிப்படுத்துவதுதான் செந்தலுங்கன் முன்வைக்கும் உருவமற்ற அம்மையப்பர் ஆன்மீகம் மோசஸ்தானே யூத மக்களின் புதிய ஆன்மீகமாக ஜுடாயுசத்தை முன்மொழிந்து சினாய் மலையுச்சியிலிருந்த தனது கடவுளிடமிருந்து பத்து கட்டளைகளை வாங்கி வருகிறான் அந்த பத்து கட்டளைகளில் இரண்டாவது கட்டளை உருவங்களை வழிபடாதே என்பதுதானே சினாய் மலையுச்சியிலிருந்து பத்து கட்டளைகளை பெற்று திரும்பும் போது ஆரோனாகிய முருகனும் மக்களும் தங்கத்தால் வார்க்கப்பட்ட மாற்றின் உருவத்தை சிவனை குறிக்கும் வகையில் வழிபட்டதைக் கண்டு கோபமுற்று தான் கொண்டு வந்த பத்து கட்டளைகளை உடைத்தெறிந்தான் சினாய் மலையுச்சி குமரிக்கண்ட மேரு குறித்து சிவனைத்தானே குறிக்கிறது ஆக நமது நவீன மோசசாகிய செந்தலிங்கனும் உருவமற்ற சிவனை குறிக்கும் அதே அம்மையப்பரைத்தானே மீது திணிக்கின்றார் ஆக நமது விடுதலை வாழ்விற்கு வழிகாட்டுவதாக வேடம் போட்டுள்ள செந்தலிங்கன் தன்னை மோசசாக கருதி கொண்டது எதேச்சையானது அல்ல இது பிண்டாரிகளின் திட்டமிட்ட ஏற்பாடுதான் ஆமாம் நம்மை பாலைக்கு வழிநடத்தும் நவீன மோசஸும் இரண்டாம் மகாபாரத கர்ணனும் செந்தலுங்கன்தான் நாம் தமிழர் கட்சி நடத்திய தமிழரா திராவிடரா கருத்தரங்கில் கலந்து கொண்ட சிலர் என்னிடம் தொடர்பு கொண்டு செந்தமிடன் மணியரசனாரின் மகன் என்று நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தோம் அந்த நிகழ்ச்சியில் பேசிய யாருமே செந்தமிழன் மணியரசனாரின் மகன் என்பதை தெரியப்படுத்தவில்லை செந்தமிழனின் உரையை மேற்கோள் காட்டி பேசிய மணியரசன் கூட செந்தமிழன் தனது மகனார் என்று சொல்லவில்லை செந்தமிழனை ஆசான் ஞானி என்றெல்லாம் புகழ்ந்து பேசிய சீமான் கூட செந்தமிழன் மணியரசனாரின் மகன்தான் என்ற உண்மையை சொல்லவில்லை இது மிகப்பெரிய மோசடி என்றார் இன்னுமொரு தம்பி என்னிடம் சீமான் தனது தந்தையான செபாஸ்டியனுக்கு செந்தமிழன் என்று பெயர் வைத்தார் மணியரசன் தனது மகனுக்கு செந்தமிழன் என்று பெயர் வைத்தார் என்று இந்த இரண்டுமே செந்தமிழன் என்றிருக்கும் மர்மத்தை காட்டி எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தார் இதில் நிச்சயமாக மர்மம் உள்ளது சீமான் தந்தையின் பெயர் செபாஸ்டியன் என்று இருந்தால் என்ன தவறு சாதி மதம் கடந்து அரசியல் நடத்துவதாகச் சொல்லும் சீமான் தனது தந்தையின் கிறிஸ்துவ பெயரை ஏன் தமிழ் பெயராக மாற்ற வேண்டும் சைமன் என்ற தனது பெயரை சீமான் என்று மாற்றியதில்லாமல் தனது தந்தையின் பெயரையும் மாற்றுவது தானே அதே தான் அருந்ததிய தெலுங்கரான திம்மவாலனு எனும் திருமாவளவன் செய்தார் இவர் திம்மவாலனு என்ற தனது பெயரை திருமாவளவன் என்று தமிழ்படுத்திக் கொண்டு தமிழரை ஏமாற்றியதுமில்லாமல் தனது தந்தையின் பெயரையும் தொல்காப்பியன் என்று மாற்றினார் தொல்காப்பியனா அடடே எங்கிருந்தோ வந்த இந்த வந்தேரிகள் நமது அடிமடியில் கை வைக்கின்றனர் பார்த்தீர்களா இன்றுள்ள அரசியல் தலைவர்களில் கணிசமானோர் தங்களின் வேற்றின அடையாளங்களை மறைத்து தமிழ் பெயர் தாங்கி நம்மை ஏமாற்றும் ஐயோக்கியர்கள்தான் கர்ணனாகிய செந்தலுங்கன் மோசசாக இருக்கலாம் என்று எனது கர்ணன் விழியத்தை மேற்கோள் காட்டிச் சொன்ன தம்பி சிவா அத்திவரதர் பற்றிய எனது விழியத்தை மேற்கோள் காட்டி மோசஸின் அண்ணன் ஆரோன் எனும் முருகன் என்பதைப் போலவே சீமானை செந்தலுங்கன் அண்ணன் என்று அழைப்பதைக் கொண்டு சீமானையும் ஆரோனாகிய முருகன் என்று கருதலாமல்லவா என்றார் முருகனின் வேலை தனது கைகளில் தூக்கிய சீமான் ஆரோன்தானே ஆரோனாகிய சீமான் உருவ வழிபாடு செய்வதும் மோசசாகிய செந்தலுங்கன் உருவ வழிபாட்டுக்கு எதிராக நிற்பதும் யூதனின் ஆதி வரலாற்றை மீள் நிகழ்த்தும் பிராமண திட்டம் போலவே உள்ளதல்லவா அப்படியானால் சீமான் வீரத்தமிழர் முன்னணி அமைத்ததும் கூட பிராமணன் சொல்லித்தான் என்பது இப்போது புலப்படுகிறது ஆக அந்த கருத்தரங்கை இன்னும் ஒரு கோணத்திலும் நாம் பார்க்க முடியும் நாடார்களின் எகிப்தை மோசஸ் அன்று தந்திரமாக கைப்பற்றியது போலவே இன்று நாடாரான சீமானின் நாம் தமிழர் கட்சியை மதகுருமார் என்ற தானத்தில் செந்தலுங்கன் கைப்பற்ற முனைந்துள்ளாரல்லவா எகிப்தை ஆண்ட யூத மோசஸ் தன்னை ஒரு எகிப்தியனாக காட்டிக்கொண்டு ஏமாற்றி ஆண்டது போலவே இந்த செந்தலுங்கனும் தன்னை ஒரு தமிழனாக காட்டிக்கொள்வது அல்லவா நாம் இவரை தமிழரா திராவிடரா என்று கேட்டால் நகைத்துவிட்டு சென்று விடுவாராம் ஒரு வார்த்தை அவரது வாயிலிருந்து வராதாம் வரலாறு திரும்புகிறது பார்த்தீர்களா செந்தலுங்கன் ஆடோடிகள் என்ற குறும்படத்தையும் இயக்கியுள்ளார் இவர் கர்ணன் மட்டுமல்ல மோசசும் கூட என்பதையும் முன்னறிவிக்கும் சடங்கு ரீதியான ஏற்பாடுதானே இதுவும் கூட யூதனின் கட்டுக்கதைப்படி ஒரு நாடாரை கொன்றுவிட்டு எகிப்திலிருந்து தப்பியோடிய மோசஸ் ஒரு ஆடோடியின் மகளை மணந்து ஆடுதானே மேய்க்கிறார் எல்லாமும் புரிகிறதா ஆக மோசஸ் வேடம் பூண்டிருக்கும் செந்திலுங்கன் நமக்கான ஆளில்லை என்பதும் அவன் நம்மை அழிக்க வந்தவன் என்பதும் புரிகிறதா அதனால்தான் தமிழர்களின் சங்ககால வாழ்வியல் என்ற தலைப்பில் அவன் பேசியது அனைத்தும் அபத்தமாகவும் தமிழர் பண்பாட்டை அழிக்கும் உள்நோக்கம் கொண்டதாகவும் இருந்தது சங்ககால தமிழ் பெண்கள் பல ஆடவரை புணர்ந்துதான் பிள்ளை பெற்றார்கள் என்கிறான் களவு மனத்தில் காதலனோடு தமிழ்பெண் ஓடிவிடுவாளாம் அந்த செய்தி பெண்ணின் தாய்க்கு மட்டும்தான் வருமாம் தாய்தான் தனது மகளின் களவு மனத்திற்கு ஏற்பாடு செய்வாளாம் திருமண ஏற்பாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு போனால் போகிறது என்ற வகையில்தான் தனது கணவனுக்கும் தமையனுக்கும் செய்தி சொல்வாளாம் வெங்காய ராமசாமியை விமர்சிப்பது போல நாடகமாடி வெங்காய ராமசாமியின் அதே அஜெண்டாவைத்தான் இவன் தொடர்கிறான் இவனது தந்திரம் புரிகிறதா சங்கம் என்ற சொல் தமிழ்ச்சொல் இல்லை என்கிறான் இதன் மூலம் நமக்கு மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்த உண்மையை பொய்யாக்க முனைகிறான் தமிழ்ச்சங்கங்களை தமிழ்க் கழகங்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தமிழ்ச்சங்கங்களை சூதாடும் இடம் என்று மறைமுகமாக குறிக்கின்றான் திருவள்ளுவர் கழகம் என்ற சொல்லை சூதாடும் இடம் என்ற பொருளில் மட்டும்தான் கையாண்டுள்ளார் என்பதை இங்கு நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் சமயம் என்பது தமிழருக்கு இல்லை என்கிறான் சமய சடங்குகளும் தமிழருக்கு இல்லை என்கிறான் இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை அடுத்த விழியத்தில் தெளிவாக விளக்குகிறேன் தன்னை திருவள்ளுவனின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற தமிழரின் மறுபிறவி கோட்பாட்டை இல்லை என்று பிதற்றுகிறார் குண்டலினியை பற்றி பேச மறுக்கிறான் மனிதர்கள் நிர்வாணமடைந்து கடவுளானதை மறுக்கிறான் வேந்தர்கள் கடவுளாக முடியாது என்கிறான் வேலை தன்னகத்தே கொண்டவன் என்ற பொருளில் வேந்தன் என்றழைக்கப்பட்ட மனித முருகன்தான் தமிழரின் கோனாகவும் பிறகு வேந்தனாகவும் இருந்து ஐம்புலன்களை அடக்கி நிர்வாணமடைந்து கடவுளானவர் அதே போல மக்களின் நாதனாக இருந்து நிர்வாணமேதி கடவுளானவர்தான் சிவன் இந்திய மக்களின் அரசனாக இருந்து நிர்வாணமேதி கடத்தினுள் வைத்து கடவுளானவர்தான் திருமால் எனும் விஷ்ணு இந்த உண்மைகளை மறைத்து மனிதனோ வேந்தனோ கடவுளாக முடியாது என்று பிதற்றி தமிழரின் ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் ஒருங்கே அழிக்கிறான் சுருங்க சொன்னால் இவன் தமிழரின் ஆன்மீகமான ஆசீவகத்தை அழிக்க பணிக்கப்பட்டவன் அவன் முன்வைக்கும் மாற்று ஆன்மீகம்தான் உருவமற்ற அம்மையப்பர் என்ற மோசஸின் ஜுடாயிச கொள்கை ஒரே ஒரு பாடல் எழுதியதாக சொல்லப்படும் வெண்ணி வெண்ணிக்குயத்தி என்ற பெண் புலவரை வெகுவாக புகழ்ந்து கல்லனை கட்டிய கரிகாலச்சோழ பெருவளத்தானை நல்லவன் அல்லன் என்று இழிவுபடுத்துகிறான் இது தமிழரின் பெருமைமிகு அடையாளங்களை இழிவுபடுத்தும் ஆரிய திராவிட சதியின் வெளிப்பாடுதானே வெண்ணி குயத்தியின் பெயரால் அந்த பாடலை பிராமணனே எழுதி செருகியிருக்கலாமல்லவா ஆக தமிழரின் பண்பாட்டை உயர்த்துவது போல நயவஞ்சகமாக பேசி அதை வீழ்த்துவதே இவனது மறைமுக நோக்கம் உயர்த்தி பேசுவதில் மதிமயங்கி போகும் நாம் அவன் வீழ்த்தி பேசும் சதியை உணர்வதில்லை இதையெல்லாம் உணராத ஒரு அப்பாவி கூட்டம் இவனது பேச்சுக்கு எழுந்து நின்று கரகோஷம் செய்தது அதாவது ஸ்டாண்டிங் ஓவேஷன் வெட்கக்கேடு தலைவன் எவ்வழி குடிகள் அவ்வழி சீமான் எழுந்து நின்று கரவொலி எழுப்பினார் அல்லவா ஆக நான் சொல்லும் கோணத்தில் அவன் பேசியதை மீண்டும் கேட்டு பாருங்கள் மக்களே இவன் தமிழர் மண்ணில் புதிதாக வளரும் கொடிய விஷச்செடி என்பது உங்களுக்கு புரியும் இந்த விஷச்செடிக்கு நீர் ஊற்றி வளர்ப்பவர்தான் தன்னை நாத்திகனாக காட்டிக்கொள்ளும் கிறிஸ்துவரான சீமான் அம்பேத்கரை எப்படி பிராமணன் சிறுவயதிலிருந்தே வளர்த்தானோ அதேபோல சீமானையும் செந்தலுங்கனையும் பிண்டாரிகள்தான் திட்டமிட்டு வளர்த்தனர் ஆரோன் மோசஸாகவும் சல்லியன் கர்ணனாகவும் போலி கிருஷ்ணன் போலி அர்ஜுனனாகவும் முறையே சீமானும் செந்தலுங்கனும் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டனர் சீமான் ஒரு போலி கிருஷ்ணன் என்பதை குறிப்பதுதான் அவரது காரின் எண் எட்டு என்பது கிருஷ்ணனை குறிக்கும் இந்த எண் பிண்டாரிகளால் சீமானுக்கு திட்டமிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் இவர் போலி ஆரோனும் போலி கிருஷ்ணனும் உண்மை சல்லியனும் ஆவார் ஆக தமிழகத்தின் மேற்கே விஷச்செடியாக தோன்றி இன்று விஷ விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அக்கி வாசுதேவ் என்ற பலிஜா நாயுடு போல தமிழகத்தின் கிழக்கே விஷச்செடியாக தோன்றி விஷ விருட்சமாக வளர்க்கப்படும் தெலுங்கு யாதவன்தான் செந்தலுங்கன் இவர்கள் இருவரும் சிவனைத்தானே தங்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையாக கொண்டுள்ளனர் சிவன்தானே மோசஸின் உருவமில்லா கடவுளும் இதன்படி இவர்கள் இருவருமே மோசஸ் பாத்திரத்தைத்தான் மேற்கொண்டுள்ளனர் என்பது புரிகிறதா ஜக்கி வாசுதேவ் தனது தாய் வழியில் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயனின் வம்சாவழி என்பதை கொண்டு தெலுங்கரின் ஜக்கம்மாவைக் கொண்டே இவன் ஜக்கி என்று பெயரிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஜக்கம்மா என்பது அக்கி நோயை குறித்த பெயரானதால் ஜக்கி என்பதும் அக்கி நோயை குறித்த பெயர்தான் இவன் எதிர்காலத்தில் எடுக்கவிருந்த மோசஸ் பாத்திரத்தை குறிக்கும் இரகசிய அடையாளமாக இவனுக்கு யூதர்கள் ஜக்கி என்ற பெயரை அன்றே கொடுத்திருக்கலாம் வெங்காய ராமசாமி என்ற பிராமண ஏஜென்ட் கலியுகத்தில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்து தமிழரின் ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் எப்படி அழித்தானோ அதே போலவே தற்போது தொடங்கியுள்ள சத்திய யுகத்தில் ஆன்மீகவாதிகளாக வேடம் பூண்டு மீண்டெழும் சத்திய யுக ஆன்மீகமான ஆசிவகத்தை அழித்தொழிப்பதே மேற்கின் அக்கி வாசுதேவிற்கும் கிழக்கின் அக்கி செந்தலுங்கனுக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஆக இவர்கள் இருவருமே தமிழகத்தை பீடித்த நோய்கள்தான் அதனால் செந்தலுங்கனை வீழ்த்துவது வளரும் விஷச்செடியை பிடுங்கி எறிவதற்கொப்பானதாகும் விஷவிருட்சமாக வளர்ந்துள்ள அக்கி வாசுதேவையும் அப்புறப்படுத்த வேண்டியது நமது கடமை தமிழரா திராவிடரா கருத்தரங்கு பற்றி நான் மேலும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் அவற்றை பிறகு பார்ப்போம்